சென்னை மேற்கு தாம்பரம் பகுதியில் பல் மருத்துவ சிகிச்சைக்கென பிரத்யேகமாக 4 அடுக்கு மருத்துவமனையை உருவாக்கியுள்ள மருத்துவமனை பாலாஜி டென்டல் மருத்துவமனையாகும். இம்மருத்துவமனை பற்றிய சிறப்பு தொகுப்பினை இன்றைய நிகழ்ச்சியில் முகம் மற்றும் தடை சிறப்பு நிபுணர் ஹாஸ்பிட்டல் வந்து 2004 காஸ்மெட்டிக் டென்டல் ஹாஸ்பிட்டல் நேம்ல ஆரம்பிச்சோம் சண்முக ரோட்ல. அதுக்கப்புறமா இது அப்படிப்படியே டெவலப்மெண்ட் ஆகி நம்ம எல்லா ஃபெசிலிட்டிஸோட புது ஹாஸ்பிட்டல் நாங்கள் இனாகிரேட் பண்றோம். எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் இந்த ஹாஸ்பிட்டல் நாங்கள் ஓபன் பண்றோம். இங்கே அட்வான்ஸ் ஃபெசிலிட்டிஸோட இந்த ஹாஸ்பிட்டல் நாங்கள் ஓபன் பண்றோம். இங்கே வந்து பல்லு முகம் மற்றும் தடை சீரமைப்பு மற்றும் இம்ப்ளான்ட்ஸ் செயற்கை முறையாக பல் வைக்கிற அட்வான்ஸ் ஃபெசிலிட்டிஸ் தான் கொண்டு வந்துருக்காங்க எல்லாமே கம்ப்ளீட்டாகவே. இங்கே எல்லாமே லேட்டஸ்ட்டு எக்யூப்மெண்ட்ஸ் இங்கே இருக்குது. ஆக்சுவலாக இப்போ பல்ல பார்த்தீங்கன்னா பல் எடுத்துகிற பிறகு பல் கட்டுறதுக்கு வந்து நாங்கள் இன்டர்வல் ஸ்கேன் வச்சுருக்கோம். பழைய மெத்தடில் வந்து அளவு எடுத்து பண்ணதோட இமீடியட்டாக பேஷண்ட்டுக்கு ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ளாரையே பல் வந்துடும் உங்களுக்கு. ஆக்சுவலாக அந்த ரீப்ளேஸ்மெண்ட் ஆகி நிறைய குவாலிட்டி ஆஃப் பல் இருக்குது, செராமிக் சிர்கோனியான இருக்குது. இந்த ஸ்கேனிங் பண்ணி எஸ்டிஎல் ஃபைல் மூலமாக மெயில் பண்ணி 3D பிரிண்டிங் பண்ணி உங்களுக்கு வந்து டூத் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து வித்தின் 24 ஹவர்ஸில் நாங்கள் பண்ணுறோம். அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதை தவிர இங்கே நிறைய கைடட் சர்ஜரிஸ் பண்ணுறோம் இம்ப்ளான்ட்ஸுக்கு. டாக்டர் விஜயலட்சுமி ஃப்ரம் பாலாஜி டென்டல் ஹாஸ்பிட்டல். எங்கள் கிளினிக்கில் நாங்கள் என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா லேசர் டென்டிஸ்ட்ரி, ஆர்த்தோ அலைனர்ஸு, ஜிர்கோனியம் க்ரௌனில் எங்கள் கிளினிக்கில் 24 ஹவர்ஸில் நாங்கள் டெலிவரி பண்ணிவிடுவோம். ஏன்னா எங்கள் கிட்டே இன்ட்ராவரல் ஸ்கேனர்ஸ் இருக்குது. ஸோ மெரிட் i700 இன்ட்ரவல் ஸ்கேனர் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வித்தின் 24 ஹவர்ஸில் எங்களால் ஜிர்கோனியா க்ரௌன்ஸை நாங்கள் பேஷண்ட்டுக்கு டெலிவர் பண்ண முடியும். எங்ககிட்ட ஃபுல் எக்யூப்டட் ஆப்ரேஷன் தியேட்டர் இருக்குது. ஸோ இந்த ஆப்ரேஷன் தியேட்டர் இருக்கிறதுனால நம்ம டே கேர் ப்ரொசீஜர்ஸு, ட்ராமா கேசஸ், எமர்ஜென்சி டே கேர் ப்ரொசீஜர்ஸ் இது எல்லாமே எங்களால் ஹேண்டில் பண்ண முடியும். நாங்கள் இதெல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். இங்கே வர பேஷண்ட் வந்து பெயின்க்காக தான் ஃபஸ்ட்டு டென்டிஸ்ட்டு தேடி வருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவங்களோட கம்ப்ளைண்ட் என்னன்றதை நம்ம ரூல் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கான பெயின் மேனேஜ்மெண்ட் நாங்கள் இமீடியட்டாக பண்ணிவிடுவோம். பேஷண்ட் பெயின் வந்து உடனே நாங்கள் எங்கள் கிட்ட எக்ஸ்ரேஸு IOPன்னு சொல்லுவோம், இன்ட்ரா ஓரல் ரேடியோகிராஃப்ஸ் எடுத்து செக் பண்ணிவிட்டு ஸோ என்ன டயக்னோஸ் பண்ணிவிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நாங்கள் இமீடியட்டாகவே ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஸோ பேஷண்ட்டுக்கு அந்த பெயின்ன்றது டென்டல் கிளினிக் பார்த்துருப்பீங்க.
டென்டல் ஹாஸ்பிட்டல் வித் அட்வான்ஸ்ட் ஆப்ரேஷன் தியேட்டரோட கம்ப்ளீட் லைஃப் சப்போர்ட்டோட இருக்குங்க. கூட இங்கே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபெசிலிட்டிஸ் இங்கே இருக்குது, இங்கே வார்டும் இருக்கு. அதனால் நீங்கள் பேஷண்ட் வந்தாங்கன்னா வெளியே போகின்ற அவசியம் எதுவுமே கிடையாது. இங்கே சிபிசிடி, ஓபிஜி, எக்ஸ்ரேஸ் எல்லாமே அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ரெண்டாவது, நாங்கள் இம்ப்ளான்ஸ் செயற்கை பல் கட்டுறதில் நாங்கள் ரொம்ப அட்வான்ஸ்டாக இப்போ இருக்கோம் மற்ற ஹாஸ்பிட்டலில் கம்பாரிசன் பண்ணுறத விட. இங்கே நாங்கள் கைடு சர்ஜரிஸ் பண்ணுறோம். பண்ணும்போது ஒரு வாரத்துலேயே நாங்கள் ஃபுல் மவுத்தை நாங்கள் முழுசாகவே நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். டிபெண்டிங் அப்பா த பேஷண்ட் கண்டிஷன் பண்ணுவோம். நாங்கள் இப்போ கைடு சர்ஜரிஸ் பண்ணுறோம். கொரியன் டெக்னாலஜி நிறையா யூஸ் பண்ணுறாங்க. அதே போல் இங்கே எல்லாமே கம்ப்ளீட்டாக சர்ஜரி வந்து இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் கம்ப்ளீட்டாக இருக்குது. இங்கே அட்வான்ஸ்டு ஆட்டோக்ளே மிஷின் இருக்குது. நியூ ஹாஸ்பிட்டல் அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் என்ன, இங்கே வந்து கான்ஃபரன்ஸ் ஹால்ஸ் இருக்குது, 4 அட்வான்ஸ் சேர்ஸ் இருக்குது, இன்டர்வல் ஸ்கேனர் இருக்குது, அப்புறம் வந்து எக்ஸ்ரேல வந்து மல்டிபிள் சேர்ஸ் இங்கே இருக்குது. தொட்டு அந்த ஜெர்மன் கம்பெனியில் வந்து நாங்கள் எக்ஸ்ரே வந்து ஆர்பிஜி சொல்லுவாங்க, ஆர்பிஜிக்கு மேலே இப்போ வந்து பாஸ்போர்ட் பேஸ் ஒன்று இருக்குது, அதை வந்து வச்சு நாங்கள் போர்ட்டபிள் எக்ஸ்ரேவும் இருக்குங்க. அதை வச்சு உடனே எக்ஸ்ரே வந்து டெவலப் பண்ணி கொடுத்துருவோம். ஓபிஜி மிஷின் இருக்குது, சிபிசிட்டிங்க இருக்குது, சரிங்களா. இதன் மூலிமா நாங்கள் டிஜிட்டல் இண்டஸ்ட்ரி இன்றைக்கி லெவலில் ஃபாரினில் என்ன அட்வான்ஸ் பண்ணுறோம் அதை நாங்கள் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறோம் நம்ம ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும், சரிங்களா. அதே போல் ரெகுலராக நாங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஆவரேஜாக 40-50 பேஷண்ட் நாங்கள் ஆவரேஜாக பார்க்குறோம். ரெண்டாவது, மற்ற ஸ்பெஷாலிட்டியும் வரவங்க வந்து இங்கே சஜஸ்ட் பண்ணுறாங்க. பிளாஸ்டிக்கு, இஎன்டியும் நாங்கள் வந்து எங்கள் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இங்கே வச்சுருக்கோம். அவங்களும் அந்த ஆப்ரேஷன் யூஸ் பண்ணிக்கிறாங்க, அவங்களும் இங்கே ஓபி பார்க்குறாங்க. ஸ்கின் டாக்டரும் இங்கே ஃபுல் டைம் அவைலபிலிட்டி இருக்காங்க. மற்ற ஸ்பெஷாலிட்டியும் இங்கே வந்து ஸ்கின் பொறுத்த வரைக்கும் அட்வான்ஸ் ப்ரொசீஜர் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. அது வேண்டிய ரெக்குயர்மெண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓபி பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம ஹாஸ்பிட்டல் ஸ்பெஷாலிட்டி, நம்மக்கிட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்குது. ரெண்டாவது, நம்மக்கிட்ட இன்ட்ரா ஓரல் ரேடியோகிராஃப்ஸு எல்லாமே எக்யூப்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே மாடலைஸ்டாக வச்சுருக்கோம். ஸோ மாடர்ன் டென்டிஸ்ட்ரியில் இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே ப்ரொசீஜர் எல்லாம் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக முடியும். அப்ராட் பேஷண்ட்டு இல்லை ஆன்டீரியர் 2-3 ப்ளேஸ்மெண்ட்டுக்கெலாம் வரும்போது நம்ம இமீடியட்டாகவே நாங்கள் எங்களால் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தர முடியும். பேஷண்ட் நல்ல ஸ்மைலோட வெளியில் போவாங்க. பல்லு வந்து சொத்த ஃபார்ம் ஆகிடுது. பல் வந்து நம்ம சாப்பிட்றதுல பாக்டீரியா ஃபார்ம் ஆகி தான் பல் வந்து வலின்றது வராங்க. அதனால் நம்ம பல் சொத்தையை நம்ம அந்த இடத்துல க்ளீன் பண்ணிவிட்டு, நார்மலாக ஒரு பல் வந்து சென்சிட்டிவ் ப்ராப்ளம் இருக்குது இல்லை பெயின் இருக்குது அப்படின்னா நம்ம அந்த பல்லுக்கு வேர் சிகிச்சைன்னு சொல்லுவோம். ரூட் கெனால் ஃபில்லிங் பண்ணிவிட்டு அந்த பல்லுக்கு பொட்டன்ஷியல் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்றதுக்காக ரிட்டன்ஷனுக்காக நம்ம க்ரௌன் போடணும். நிறைய பேர் இப்போ வந்து பேஷண்ட் வந்து அன்கோஆப்ரேட்டிவ் குழந்தைங்க பேஷண்ட் வராங்க. நாங்கள் வந்து பண்ண மண்பது கிடையாது. மேலேயே ஆப்ரேஷன் தியேட்டர் இருக்குது. பேஷண்ட் அட்மிட் பண்ணி டாக்டர்கிட்ட ஃபிட்னஸ் வாங்கி நாங்கள் வந்து மயக்க மருந்து கொடுத்து சொத்த பல்லை வந்து நாங்கள் அடைச்சி கேப் போட்டுறோம். மீனா இந்த ஆழமாக இருக்க பல்லுக்கு, ஆழமாக இல்லாத பல்லுக்கு நாங்கள் அந்த பல்லுக்கல்லுக்கு ஃபில்லிங் பண்ணிடுறோம். அது மட்டும் இல்லாமல் ஃப்ளூயிட்னு ஒரு மெடிசன் இருக்குது, அந்த மெடிசன் நாங்கள் அப்ளை பண்ணுறது விட்டு ஒரு 3 மந்த்ஸுக்கு நாங்கள் பேஷண்ட் அப்ளை பண்ணுறது சொத்தம் தடுக்கலாம். பேஷண்ட் வந்து பால் பல்லாச்சு கொட்டை பல்லாச்சு விட்டக்கூடாது. அதை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிங்கன்னா பின்னாடிக்கு வர பல் வந்து ப்ராப்ளமே இல்லாமல் கரெக்டாக அந்த பொஷனுக்கு பல்லு முளைக்கும். அதுக்கோசம் பார்க்கணும். ஸோ அதனால் நம்ம கம்ஸ் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அதே மாதிரி பல்லில் நம்ம ஃபங்க்ஷனில் நம்மளால் நல்லா சாப்பிட முடியும். நன்றி, தேங்க்யூ. மெடிக்கலில் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இஎன்டி, பிளாஸ்டிக்கு சர்ஜரிஸு, அதே போல் ஸ்கின் டாக்டர் இங்கே வராங்க. அதான் எல்லா விதமான ஃபெசிலிட்டி வரலாம். டென்டலில் நாங்கள் மெயினில் கான்சென்ட் பண்ணுறோம். இதை தவிர நியூரோ சில டிபார்ட்மெண்ட் தான் கான்சென்ட்